போல்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு தெளிவாக காட்டுவது திமுகவினுடைய வெற்றி அதாவது திமுக கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் திரு கே செவங்கன் அவருடைய வெற்றி உறுதியாக இந்த வாக்குப்பதிவுக்காக இல்லை அதை நாங்கள் முன்னாடியிலிருந்தே கடந்த இருபத்தைந்து நாட்களாக பார்க்கக்கூடிய வைத்து உறுதியாக வெற்றி என்பது நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் இப்போ இதில் பொழுது ஏற்பட்டிருப்பதில் கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமை எது என்று சொன்னால் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வாக்குப்பதிவும் கூடுதலாக இருக்கிறது அதில் மகளிருடைய வாக்குப்பதிவு ஒரு ஆறாயிரம் வாக்கு கூடுதலாக ஆண்களை விட பெண்களுடைய வாக்குப்பதிவு அதிகமாக இருப்பது எதை காட்டுகிறது என்றால் தலைவருடைய நல்லாட்சி கிடைத்திருக்கூடிய சான்றாக மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் அதாவது கட்டணமில்லாத இல்லாத பேருந்தில் செல்லக்கூடிய திட்டம் அதன் மூலமாக மாதத்திற்கு எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு பெண்மணிக்கும் தனக்கு ஒரு சேமிப்பாக அமைகிறது என்ற உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது மகளிருக்கான புதுமை பெண் திட்டம் என்ற திட்டம் மகளிர் சுயுத குழுக்கள் திட்டம் இப்படி பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் வழங்கியிருப்பதை அங்கீகரிக்கிறேன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முதலமைச்சர் வரை அமைச்சர்களின் எல்லாரையும் வரவழைச்சிட்டோமே அதுவே எங்களுக்கு வெற்றிதானேங்கிற மாதிரி சொன்னார் தேர்தலில் வந்து அவங்க பாட்டுக்கிட்டு ஏதோ பேசுவாங்க காலத்தில் வேலை செய்கிறவங்க எங்களுக்கு தெரியும் எல்லாம் எந்த அளவில் வேலை செய்யலையா இல்ல காலங்காலமா நடந்துட்டு இருக்க தேர்தல் பணிகள் இது வந்து இப்போ நேற்றுக்கு இன்றைக்கின்றதெல்லாம் கிடையாது எல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அறுபதுகளில் இருந்த காலத்துலேருந்து இன்றை வரைக்கும் நடக்கக்கூடியது தான் என்னென்ன இன்னைக்கு காலகட்டங்களுக்கு ஏற்ப கொஞ்சம் கூடுதலாக நிறைய நாட்கள் இருந்து பணியாற்றுறாங்க முன்னெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருந்தது போய் இப்போ அதிக நாட்கள் இருந்து பணியாற்றுறது அவ்வளவுதான் தவிர எல்லாரையும் வர வைத்து விட்டோம் அப்படி அப்படின்றதுன்னா அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் அவங்க எல்லாம் வந்து அதிமுக வந்து இடைத்தேர்தல்கள் உங்க தலைவர்கள் வரலையா வந்து உட்கார்ந்ததெல்லாம் எதை காட்டுது அப்ப தலைவர்கள் வந்தாங்க ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு போக கூடாது சொல்லி திமுக திமுக பதினோரு பணிமனைகளை வந்து மூடுனாங்களே தேர்தல் ஆணையம் அதுல பதினோரு பணிமனைகள் ஒண்ணுதான் கருங்கல் பாளையம் அது வந்து அது விளக்கமா சொல்லணும் அக்னீஸ்வரன் அவருக்குன்னு இல்ல தப்பா எடுத்துக்க வேண்டாம் இங்க இருக்கிறவங்க உங்கள யாருலாம் தேர்தல் நேரடி கலவரத்துல கல நிலவரத்துல ஈடுபட்டு அப்படின்றது எனக்கு தெரியாது தப்பா யாரையும் என்று சொல்றேன் ஒவ்வொரு பகுதியிலையும் தேர்தல் பணிமனை அந்த குறிப்பாக வந்து இடைத்தேர்தல் அமைத்துக் கொள்வது என்பது எங்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த பகுதி பேர் சித்தித்தல் பேர் அந்த பகுதியில் நாங்கள் ஒரு பணிமனை அமைப்போம் அது ஏற்க கிடைக்கக்கூடிய இடத்தை அங்கே அது எப்படின்னா இப்போ ஒரு வில்லேஜெலாம் இருக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் நகர்ப்புறத்துலனா ஒரு பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபது இல்லை பத்துக்கு பதினஞ்சு இப்படி தான் இடங்கள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இடத்துல நாங்கள் அமைத்து அந்த உள்ளூர்காரரோடு சேர்த்து நாங்களும் இருப்போம் எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுவோம் இது எல்லா கட்சியும் ஈவன் வெளிப்படையாக பேசணும்னா நாங்கள் இருந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு ஐம்பது அடி நூறு அடி தள்ளி அதிமுகவினர் உட்காந்துட்டு இருப்பாங்க நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம் இது எல்லா ஊர்லேயும் நடக்கக்கூடிய உட்காந்து பணியாற்றுறது இயற்கை அப்போ நாங்கள் பணியாற்ற போயிருக்கோம் நாங்கள் உட்காந்துருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்டவங்க இருப்போம்னா உள்ளூரில் கட்சிக்காரர்களே இல்லைன்னு அதிமுகவுக்கு இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லை திமுகவுக்கு எப்பயும் இருக்குது பணியாற்றக்கூடியவங்க வரக்கூடியதான் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லையும் போனாலும் ஒரு பூத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் நூற்றி இருந்து இரநூறு பேர் கண்டிப்பாக திமுகவினோட உறுப்பினர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் அப்போ அந்த இரநூறு பேரில் இருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் அவர் ரொட்டீனாக வருவாங்க போவாங்க எப்படிப்பா இருக்குது எங்கேப்பா போனோம் என்ன ஓட்டு கேட்குறோம் இன்னும் இல்ல இருந்து வந்தாச்சா வர வேண்டிய வரலையா உள்ளூர்காரங்க எல்லாம் இருக்காங்களா இல்லை ஓட்டர்ஸ் இங்கேருந்து ஷிஃப்டடா இந்த வெரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் ரெகுலராக நடக்கும் வந்துட்டு போவாங்க இதை ஏதோ புதுசாக ஒரு முறை பார்த்தா மாதிரியும் தங்களை வந்து எல்லாரும் அடைச்சி வச்சிருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு ஏதோ ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கார் ஒரு வேலை தேர்தலே அவருக்கு புதுசாக இருக்கா இப்பதான் அவர் கலவரத்துக்கு வந்து கள நிலவரத்துக்கு வந்திருக்காரா இது வரையில் வேற ஒருத்தவங்க உழைச்சி அந்த உழைப்பில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காரோ அவர் ஏன்னா அவர் இப்பதான் தலைவர்னு அவருக்கா ஒரு கற்பனையில் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஊடகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கும் மக்கள் கிட்ட பேசுறாரு இல்லைன்னா வேட்டி கட்ட ஆம்பளையா மீச வச்சு ஆம்பளையான்றதெல்லாம் ஒரு தலைவர்களாக முதலமைச்சராக இருந்தவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது ஏன் அதுனா அந்த அளவுக்கு ஏன் பேச போனார்னா அவரோட விரக்தி தன்மை தன்னுடைய வகித்த பதவியை மறந்துவிட்ட தன்மை இப்பொழுது இருக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றி யோசிக்காத தன்மை ஒரு விரக்தி தன்மை ஒரு அதாவது ஒரு எலக்ஷன் தன்னுடைய நிலைகளை மறந்து பேசுற ஒரு சூழல்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கூட்டங்கள் என்பது வந்து மக்கள் இது அவங்களா ஆர்வத்தோடு போகக்கூடிய இடங்கள் எந்த தலைவருக்கும் அது அவருக்கு அவங்க கட்சி தலைவர்களுக்கும் உண்டு நீங்க பல அது அவங்க நினைக்கிறது இதுவரை நான் நடப்பு விவாதங்கள் எல்லாம் சொன்னது வருவதற்கு முன்பே ஒரு சின்ன வெற்றி கட்சிக்குள்ள